நான் விரும்பி சாப்பிடுவேன். பிரியாணி அதோட டபுள் மடங்கு விரும்பி சாப்பிடுவேன் நான். ஸோ டேர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரியாணி ரிவிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரம்லை நகர் பஸ் ஸ்டாப் வந்து இங்கே தான் இருக்குது, பக்கத்து எதிர்க்க NH2 பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூரை கடை செட்டப்பில் வந்து இந்த பிரியாணி கடை இருக்குது. ஸோ இந்த பிரியாணி கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து 80 ருபீஸ் அண்ட் 60 ருபீஸ்க்கு வந்து தராங்க, அண்ட் புஷ்கா 40 ருபீஸ்க்கு தராங்க, அண்ட் கூடவே பக்கோடாவும் தராங்க. அண்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரெகுலராக வருவோம் போவோம், 40 ருபா குஸ்கா 60 ருபா பிரியாணின்னு சொல்லிடுவார். அது தகுந்த மாதிரி நாங்கள் அக்கௌண்ட்னு சர்ச்சுப்போம். நாங்கள் டேஸ்ட் நல்லாவும் இருக்குது, சூப்பராக நல்லாவும் சமைக்கிறார். நல்லா முஸ்லீம் பிரியாணின்னா ரொம்ப லைக் பண்ணுவோம் நான், இதுவா அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் விரும்பி நான் சாப்பிடுவோம் அந்த பிஸ்கெட்டு. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. அண்ட் கூரைக்கடை செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கூரைக்கடையில் உட்காந்து சாப்பிட்றது. அண்ட் சிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல இது மாதிரி இருக்காது, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இல்லை தள்ளுவண்டியாக தான் இருக்கும். பட் கூரைக்கட்டை செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிரியாணியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு தராங்க, குவார்ட்டர் வந்து 60 ருபீஸ் தராங்க, அண்ட் குஸ்கா 40 ருபீஸ்க்கு தராங்க, அண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா வாங்கியிருக்கோம், இது வந்து 40 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டும்தான் இங்கே தராங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா உதிரியாக தான் இருக்குது, அண்ட் பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ 80 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு பிரியாணியோட ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டியும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துருவோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, இந்த ஸ்பைசினஸ் வந்து நார்மல் லெவலோட கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அண்ட் பிரியாணியில் வந்து எவ்வளோ பீஸ் கொடுத்துருக்காங்கன்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஒன்று சின்ன சின்னதாக 2-3 பீஸ் இருக்குது. ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 3 பீஸ் வந்து வருது, மூணுமே வந்து ஒரு மீடியமான பீஸு. ஸோ மீட் எப்படி குக் ஆகிருக்குன்றத பார்த்துருவோம். ஸோ மீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக குக் ஆகிருக்கு, ரொம்ப வந்து குழஞ்சி போகலை, அண்ட் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து குக் ஆகிருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். மீட்டு வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது, அண்ட் அதில் மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இப்போது ரைஸ் கூட வந்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இந்த பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ஸ்லாம் இருக்குது, எனக்கு ஸ்கின்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பெலிட் ஸ்பெஷலாக ஒரு மொரட்ட பைட்டாக போயிடுவோம். பக்காவாக இருக்குது பிரியாணி. ஸோ 80 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நல்ல பீஸ் வைக்கிறாங்க. அந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரைஸும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சிக்கன் பக்கோடா போயிடுவோம். ஸோ சிக்கன் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் தராங்க, 40 ருபீஸ்க்கு அண்ட் 60 ருபீஸ்க்கும் தராங்க. நல்லா மேரினேட் பண்ணி நல்லா தக தகன்னு மின்னுது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். நல்லா மசாலாலாம் சூப்பராகவே மேரினேட் பண்ணியிருக்காங்க, அந்த மேரினேஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே தெரியுது கடிக்கும் பொழுது. அண்டு சால்ட்டு அப்புறம் அந்த ஸ்பைசினஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு சட்டலான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு நல்ல ஒரு டெண்டரான சிக்கன் தான் சொல்ல முடியும். அந்த போன்லெஸ் பீஸை தான் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 40 ருபீஸ்க்கு வர்த்து தான். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸோட வந்து ரைத்தா வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட முட்டை வச்சு இந்த பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே சிக்கன் பக்கோடா வச்சு பெலிட் ஸ்பெஷலாக ஒரு மொரட்டு புடி புடி போயிடுவோம். பார்க்கறதுக்கே
செம்ம டெம்டிங்காக செம்ம ட்ரூல் ஆகுது. அண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பைட்டாக போகும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுறோம். வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக. இது மாதிரி ரோட் சைட் ஃபுட் வந்து சாப்பிடும்போது ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லை வந்து மொக்கையாக இருக்கும், 80 ரூபீஸ்க்கு தரும்போது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், 80 ரூபீஸ்க்கு வந்து செம ஒர்த்து. குவான்டிட்டி வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக தராங்க. அந்த பிரியாணி டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்குது. பிரியாணி சிக்கன் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி, சிக்கன் பகடா, மட்டன் சூப்பு. ஸோ எந்தெந்த ரேட்டில் ப்ரோ வைக்கிறீங்க? சூப்பு 20 ரூபா, ஓகே, பகடா 140 ரூபா, குவாட்டர் பிரியாணி 60 ரூபா, ஆஃப் பிரியாணி 80 ரூபா, குஸ்கார் 40 ரூபா. ஸோ உங்கள் கடையில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி? எல்லாமே ஸ்பெஷாலிட்டி தான் நம்மளது. ஓகே, அப்படிங்களா? ஒரு சிக்கன் மட்டும் தான் தருவீங்களா? சிக்கன் மட்டன் பீஃப் அது மாதிரி எதாவது இருக்கா? அந்தமாரி தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தான். ஓ, அதை விட்டு எப்படியும் 1 வருஷம் கிட்ட ஆகிப்போச்சு. ஓகே ஓகே. இப்போ ஒன்லி சிக்கன் தான் எல்லாமே. இந்த இந்த ப்ரைஸில் எப்படின்னா கட்டுப்படியாது உங்களுக்கு 60 ரூபாய், 50 ரூபாய், 40 ரூபாய் தரும்பொழுது? சில பேர் வந்து சில பக்கத்து கடையிலலாம் பார்த்தாக்கா 30 ரூபாய் கூட தராங்க குஸ்கா. ஆனால் அந்தளவுக்கு அதில் வந்து ஒத்துடல. நம்ம 40 ரூபா கொடுத்தனாக்கா நம்மளுக்கு அதில் 10 ரூபா கிடைக்கும் தான் சில பேர் இது பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதை நம்மளுக்கு வெளியே இடத்துல போய் வேலை செஞ்சாக்க ஒரு 500 ரூபா கிடைக்கணாக்க அந்த 500 ரூபா நம்மளுக்கு இதில் கிடையாது. நான் ரெகுலராக இங்கே சாப்பிட்றேன், ரொம்ப நல்லாயிருக்கு. குஸ்காவும் நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், அண்ணன் சிக்கன் நல்லா செய்வார், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. டெய்லி சாப்பிட்டு நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சொந்தமாக பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்குது, ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்குது, ஒரு நாளைக்கு 800 ரூபா கிடைக்கும். அதுமாரி குவாலிட்டியான ஃபுட் வந்து மக்களுக்கு தரணும். அவ்வளோதான். சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஒரு 80 ரூபீஸ்க்கு வந்து பிரியாணி செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீல் தான் சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்னொரு கடை வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஸோ சி யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் பெலி. இட்ஸ் டாடா, பை பை.